இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு மேல நாலு இருக்கு. இது வந்து 10 mm பிளேட் சாலிட் பிளேட். உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா கீர் ரேக் எல்லாம் இருக்கு. இந்த பட்டா அந்த திண்டுக்கல் மாடு கிடையாதுங்க, உள்ள பட்டால எதுவுமே இருக்காது, எல்லாம் கீர் டைப் இருக்கு. ஓகே, வச்சுட்டீங்கன்னா இந்த கீ மோத்து இப்படி வெளியே வந்துடும். ஓ, இதுக்கப்புறம் தான் நீங்க கீ போடணும், அதாவது கீயே அதுக்கப்புறம் தான் போட முடியும். ஆமா, 3 crore வேணாலும் வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு இதுல கெப்பாசிட்டி இருக்குது. ஓகே, மணி வைக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா 3 crore வைக்கலாம். இல்ல அந்த அளவுக்கு ஜுவல்ஸ் வைக்கிறதுனா லாக்கர் பாத்தீங்கன்னா ஜுவல் கம்பெனிக்குலாம் கொடுக்குறோம். பட்டறைக்கு பட்டறை ஒரு சின்ன பின்னு மாதிரி போட்டீங்கன்னா இங்கே ஒரு ஓப்பன் இருக்கு, இங்கே ஓப்பன் இருக்கு. ஓகே ஓகே, நல்லா சேஃப்டியாக இருக்கும், சேஃப்டியாக இருக்கும். அந்த மாதிரி சைஸ் பண்ணிடுவோம். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் போடுற மாதிரி சைஸ். இந்த சைஸ் வந்து நீங்கள் கேட்க சைஸ் நாங்கள் பண்ணி கொடுப்போம். இது என்ன சைஸ் கேட்டோம், இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற லாக்கர்ஸ்க்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி. இது கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் வந்து திண்டுக்கல் கொடுக்குறோம், கொச்சின் கொடுக்குறோம். ஓகே, அப்புறம் கேரளாவில் எல்லா இடத்துலையும் கொடுத்துட்ருக்குறோம். ஹாய்ஸ், வெல்கம், வணக்கம் டு குரல் 360. நாம் இன்னும் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்க போகிறோம். எனக்கு மிஷினரிஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலில் வந்து மிஷினரிஸ் வீடியோஸ்க்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதனால தான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இனோவேட்டிவான மிஷினரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்திருக்கோம். என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்களா, இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. எல்லா விதமான லாக்கர்ஸு அப்புறம் ஹைடன் லாக்கர்ஸ் எல்லாமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணி டைரெக்டாக கஸ்டமருக்கும் கொடுக்குறாங்க, ஹோல்சேலர் டீலராக இருந்தாலும் அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. அண்ணன் வந்து நம்மளோட இருக்காரு, அவர்கிட்ட தான் டீட்டெயிலாக வந்து ஷாப் இங்கே இருக்குது, இங்கே என்னென்ன பண்ணுறீங்க, இவங்க என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்னென்ன லாக்கர்ஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் தரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன மாதிரி லாக்கர்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்கள், அதாவது பார்த்தா 2 அடி 4 அடி 5 அடி 6 அடி 7 அடி லாக்கர் வரைக்கும் கொடுக்குறோம். இருக்குல்லையே சின்ன சைஸ் பார்த்தா 1 அடிக்கு இருக்குது அந்த லாக்கர் தரோம். 1 அடியிலேருந்து 7 அடி வரைக்கும் கொடுக்குறோம். ஓகே, ஷாப் நேம் சொல்லுங்க, எங்கே இருக்கு? இப்போ நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா தடாங்கனூர், கோயம்புத்தூர் தடாங்கனூர் வேளாண்டிப்பாளையம். ஓகே, வேளாண்டிப்பாளையத்தில் வந்து நம்ம கம்பெனி வச்சிருக்கோம். ஓகே, கம்பெனி வந்து கோயம்புத்தூர் மிஷின் ஃபேப்ரிகேஷன். ஓகே, சேஃப்டி லாக்கர், லாக்கருக்கு மட்டும் சமீபத்தில் சேஃப்டி லாக்கர்ஸ். ஓகே, இதுதான் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி எல்லா விதமான லாக்கர்ஸும் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லா விதமான லாக்கரும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அவங்களுக்கு என்னமோ கஸ்டமைஸ்டாக என்ன தேவைப்பட்டாலும் அதுவும் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ ஆமாம், கஸ்டமருக்கு என்ன தேவைப்படுதோ அதுவும் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே வந்து அவங்க இன்ஸ்டிடியூஷனில் வந்து அவங்க ரூம் அவங்க சைஸுக்கு மாற்றிருந்தா அங்கேயே மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணி, ஓ மெஷர்மெண்ட் எடுத்து அதையும் பண்ணி கொடுத்து. ஓகே, அவங்க இடத்துல தேவைப்படுற மாதிரினாலும் நீங்கள் பண்ணி தருவீங்க? ஓ பண்ணி தருவோம், அவங்களுக்கு என்ன சைஸ் வேணாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து வீடு மட்டும்தானா இல்லை வீடு, இல்லை வீடு பண்ணி வீட்டுக்கு பண்ணித்தரோம், ஃபைனான்ஸ் பண்ணித்தரோம், பேங்க் பண்ணித்தரோம், ஜுவல் ஷாப்புக்கு பண்ணித்தரோம். ஓகே, என்ன மாதிரி கேட்டாட்டும் பண்ணி கொடுக்கலாம். அவங்க என்கொயரி எது மாதிரி இருந்தாலும் நீங்கள் பண்ணித்தருவோம். ஃபஸ்ட் இந்த லாக்கர்ல இருந்து போயிடலாமாண்ணா சொல்லுங்கண்ணா, இது ஸ்பெசிஃபிகேஷன் வாங்கண்ணா. இந்த லாக்கர் வந்து சைஸ் வந்து 12x18x14 டெப்த்து. ஓகேண்ணா, இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து சென்டரில் ஒரு தட்டு ஒன்று வருது. ஓகேண்ணா சார், அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு சவிலாக இருக்குது, இதை நம்ம இப்படி லாக் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா ஓகேண்ணா, சரிங்களா. ஓகே, இங்கே கீ வைக்கிறது, அங்கே கீ வந்து வைக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மவுத்து வந்து இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா லாக் லாக் பண்ணிவிட்டு கீ போட்டுடலாம். ஓகேண்ணா ஓகேண்ணா, சரிங்களா. இது வந்து அப்புறம் க்ளோஸ். ஓகே, இதில் கேஷு கோல்டு எல்லாமே வச்சா? எல்லாமே வச்சு. ஓகேண்ணா ஓகேண்ணா, இது வந்து எல்லா டைப்ஸ்க்கான, இது எல்லா டைப்பானது. இது வந்து ஹோமில் வச்சுக்கலாம், பின்ன ஒரு கடை கம்பெனி அந்த மாதிரி இடத்துல கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சைஸில் கபோர்டுக்குள்ளே கூட வச்சுக்கலாம். ஓகேண்ணா, கபோர்டுக்குள்ளே வச்சு கூட க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். தெரியாது. ஓகேண்ணா ஓகே, கபோர்டில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே சைஸ் வந்து நீங்கள் அதிகப்படியாக கூட செஞ்சு தருவோம், செஞ்சு தருவோம். கலரும் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். இதோட ப்ரைஸ் எவ்வளோண்ணா வருது? இதோட ப்ரைஸ் வந்து 5000 வருது. 5000. சம்யுத்தா சேஃப்டி லாக்கரோட மெயின் லாக்கரே இதுதான். ஓகேண்ணா, இது வந்து பார்த்தீங்கன்னா CMF 2. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1x1.5, அதாவது 1 அடி 1.5 டெப்த் வந்து 1.5 இன்ச் சரிங்களா. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஷூட்டிங் போல்டு. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு மேலே நாலு இருக்கு. ஓகே, இது வந்து 10 mm பிளேட் சாலிட் பிளேட்டு. ஓகே, உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா கீரு ரேக் எல்லாம் இருக்கு. இந்த பட்டா அந்த திண்டுக்கல் மாடு கிடையாதுங்க, உள்ள பட்டாலாம் எதுவுமே இருக்காது, எல்லாம் கீர் டைப் இருக்கு, கீர் டைப்ல. ஓகே, இதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு லாக்கர் இருக்கு. இந்த லாக்கர் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே தெரியாது, பாருங்க ஓப்பன் பண்ணலாம். ஓகேண்ணா, இதுக்குள்ளே ஒரு ஜுவல்ஸ் வைக்கிற மாதிரிலாம் அந்த ஜுவல்ஸ் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, ஆரஞ்சுக்கு 8 inch எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உள்ள வச்சுக்கலாம். ஆனால் இது இருக்கிறது தெரியாது. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணுறோம், இது க்ளோஸ் பண்ணி இது ஒரு சாவி இருக்கு, இதை நம்ம வெளியே எடுத்து போகிறோம். ஓகே ஓகே, சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அது இங்கே இருக்கிறதே தெரியாது, இது மேலே வந்து கிளாத் ஒட்டிடுவோம். கிளாத் ஒட்டிட்டோம்னா ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது, அதுக்குள்ள லாக் இருக்கிறது தெரியாது. இந்த பீடிங் தெரியும், பட் கிளாத் ஒட்டிட்டா ஒன்றுமே தெரியாது, மேலே கிளாத் போட்டோம்னா ஒன்றுமே தெரியாது. ஓகே, 4, 2, 4 மொத்தம் 8 இது வந்துடும் லாக்கு. 12 வருமா? ஓகே, பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குது. இது எல்லாமே வந்து பைப்பு கிடையாது,
இதெல்லாம் சாலிட் ராடு தான். சாலிட் ராடு, ஆமாம். இதை போட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இதுலேயே அது இந்த நம்பர் லாக் கூட இருக்குது. ஆ, இது நம்பர் லாக் இருக்குது. இதுக்கப்புறம் நம்பர் லாக். ஓகேண்ணா, இது என்ன பிரைஸ்ண்ணா வருது? இந்த இது பார்த்தீங்கன்னா 18 ரூபா வருதுங்க. 18,000 வருது. இந்த வெயிட் பார்த்தீங்கன்னா 50 கிலோ வெயிட் வருது. மட்டுமே 50 கிலோ வருது. இது நீங்கள் ஃபுல்லாக சுற்றி காங்கிரீட்லாம் போட்டுக்கலாம். இந்த லாக்கரை வந்து நீங்கள் காங்கிரீட் போட்டு கீழே கபோர்டில் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை கிரவுண்டில் வச்சு டைல்ஸ் போட்டு ஒட்டி கூடி இதை வச்சுக்கலாம். ஓகே ஓகே, அந்த மாதிரி டைப் இது. அவங்களுக்கு என்ன மாதிரி கஸ்டமைஸாக வேணுமோ அது மாதிரி பண்ணுவீங்க. இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ஆனால் இது வந்து ஹைட் ஜாஸ்தி. ஹைட் ஜாஸ்தி. இது வந்து 15 இன்ச் வருது. 15 இன்ச்சு லென்த்து, 25 இன்ச்சு டெப்த்து மட்டும் கம்மியாக கொடுத்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 15 டெப்த்தில் டெப்த்து மட்டும் கம்மி, எல்லாமே பெருசாக கொடுத்துருப்போம். நம்ம ஒரு டீலர் கொடுக்குறோம். ஓகேண்ணா, இதை டீலர் கொடுக்கங்காட்டி தான் இந்த ரெண்டு ஹோல் விட்டுருக்கோம். அவரோட நேம் பிளேட் இங்கே பண்ணிடுவோம். ஓ, நீ அவங்களும் கேட்டாங்க? அவங்களும் கேட்டாங்க. நம்ம டீலருக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமருக்கு கொடுக்குறோம், டீலருக்கும் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த கபோர்டில் இருக்கிற மாதிரி தான். ஓகேண்ணா, இது பயங்கர ஹெவி. 6 mm பிளேட்டு, அவுட்டர் டோரு 4 mm இருக்கு டோரு. ஓகே, அது போக பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு கபோர்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாக் ஹெவி. ஓகே, ரெண்டு கபோர்டில் போட்டு உள்ளே ரெண்டு பிளேட்ஸ் வச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள இதில் வந்து பேக் சைடில் வந்து ரெண்டு ஹோல் போட்டு சவுத்தில் வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, எடுக்க முடியாது. இதுவும் அது மாதிரி பண்ணிக்கலாம். இதுலையும் காங்கிரீட் போட்டுக்கலாம். இது ஹெவியான லாக்கர் தான். உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம், பிளேஸில் வச்சுக்கலாம். ஒரு ரேக் மாதிரி போட்டு வச்சுக்கலாம், கான்கிரீட்டில் ஃபிட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஓகேண்ணா ஓகேண்ணா, இது வந்து எல்லா சைஸ்லையும் பண்ணி தருவீங்க? இது எல்லா சைஸ்லையும் பண்ணி கொடுக்கும். ஓகேண்ணா, இதோட ப்ரைஸ்னா? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18,000 வருதுங்க. 18,000? ஆமாம். ஓகேண்ணா, இது லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லாக் முடிஞ்சதுக்கப்புறம் நம்பர் லாக்குங்க. இந்த பாருங்க, நம்பர் லாக் பாருங்க. 9357 த்ரீக்கு நேரம் ஒரு கோடு இருப்பாருங்க மேலே. இந்த கோடு கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஓப்பன் ஆகுது. 7 5 7. ஓகே, வச்சுட்டிங்கன்னா இந்த கீ மூத்து இப்படி வெளியே வந்துடும். ஓ, இதுக்கப்புறம் தான் நீங்கள் கீ போடணும். அதாவது கீயே அதுக்கப்புறம் தான் போட முடியும். ஆமாம். ஓ, இந்த லாக்கரில் வந்து போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இதில் வந்து நாங்கள் 4 சாவி கொடுத்துருவோம். சொல்லுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த லாக்கரு. ஓகேண்ணா ஓகேண்ணா, சரிங்களா? இது பாருங்க, ஹெவியாக இருக்குது, லாக் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வைக்கணாலும் அதை ஜுவல்ஸ் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். பணம் எதாவது வைக்கணும்னா ஒரு 3 கோடி ரூபா வேணாலும் வச்சுக்கலாம். அந்தளவுக்கு இதில் கெப்பாசிட்டி இருக்குது. ஓகே, மணி வைக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா 3 கோடி ரூபா வைக்கலாம். இல்லை அந்த அளவுக்கு ஜுவல்ஸ் வைக்கிறதுனா ஒரு 3 kg அந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ கேஜி வேணாலும் வச்சுக்கலாம், தாங்கும் தாங்கும். ஓகேண்ணா ஓகேண்ணா, இது எவ்வளோண்ணா வருது? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18, அதே மாதிரி தாங்க. 18 பேங்க்கில் கொடுப்போம், பேங்க் ஜுவல்லரி கொடுத்துருக்குறோம். ஃபைனான்சிங் ஃபைனான்ஸ் அந்த மாதிரி இடத்துக்குலாம் இருக்குது. அப்படிதான். ஆமாம். ஓகேண்ணா, இந்த லாக்கர் பார்த்தீங்கன்னா ஜுவல் கம்பெனிக்கெல்லாம் கொடுக்குறோம். ஓகே, பட்டறைக்கு பட்டர் லைனில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுக்குறோம். இந்த மாதிரி பாக்ஸ் தான் கொடுக்குறோம். ஓகேண்ணா ஓகேண்ணா, சரிங்களா? இது ஜுவல்லரிஸ்க்கே கொடுப்பீங்க, பேங்க் கொடுப்பீங்க, ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனுக்கு கொடுப்பீங்க, எல்லாம் கொடுத்துடலாம். இந்த மாதிரி லார்ஜ் லெவலில் யார் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துடலாம். ஓகேண்ணா ஓகேண்ணா, அது 3 rank இருக்கு. ஆமாம், 3 1 2 3 இருக்குங்க. ஓகேண்ணா, அது போக பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சாம்பர் இருக்கு. ஓ ஓகேண்ணா ஓகே, இந்த மாதிரி லாக்கர் இங்கே ஒரு சாம்பர் இருக்குன்னு தெரியாது. இங்கே ஒரு லாக்கர் ஓ இருக்கிறதே தெரியாது. இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே, அதில் கூட ஹைட் பண்ணி வைக்கிறதுனா வச்சு. ஆமாம், இதில் ஒரு சின்ன பின் மாதிரி போட்டீங்கன்னா இங்கே ஒரு ஓப்பன் இருக்கு. இங்கே ஓப்பன் இருக்கு. ஓகே ஓகே, நல்லா சேஃப்டியாக இருக்கும். சேஃப்டியாக இருக்கும். ஓகேண்ணா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷூட்டிங் போல்ட்டு 10 10 20 26 இடத்துல இருக்குது. 26 ஷூட்டிங் போல்ட் இருக்குது. 26 ஷூட்டிங் போல்ட். ஆமாம், இது வந்து ஹெவியாக இருந்து கீழே மேலே எல்லாம் சொல்கிறேன் பாருங்க. ஓகேண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. இது எவ்வளோண்ணா வருது? இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35,000 வருதுங்க. 35,000 ரூபா. ஆமாம். இதெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரிக்கு போகிறது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செயின் ஐட்டம், மோதிர ஐட்டம் அதெல்லாம் இதில் ரேக்கில் வைப்பாங்க. சின்ன கபோர்டெலாம் இருக்கும். இது ஃபுல்லாகவே கண்டெய்னர் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேண்ணா ஓகே, கண்டெய்னருக்குள்ளே வச்சு அதுக்குள்ளே கொண்டு உள்ளே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். கேஷாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், எது வாட்டவர் இருக்கட்டும் அவங்க வச்சுக்கலாம். ஓகேண்ணா, இது எவ்வளோ நான் தாங்கும் ஒரு கெப்பாசிட்டின்னு இருக்கும்ல? கேஷ் வச்சாவோ ஜுவல் வச்சாவோ? வச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் ஒரு 50-60 கிலோ உள்ள ஜுவல்ஸ் வச்சுக்கலாம். 60 கிலோ வரையும் இருக்கிற ஜுவல்ஸ் கூட வச்சுக்கலாம். ஓகே ஓகே, கேஷ் மாதிரி வச்சோம்னா ஒரு 5-6 கோடி கூட, 5-6 கோடி கூட வச்சுக்கலாம். ஓகே, அந்த அளவுக்கு கட்டில் இருக்கிற கேஷ் கூட வச்சுக்கலாம். ஓ வச்சுக்கலாம். ஓகேண்ணா ஓகேண்ணா, இது பெரிய பெரிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனு அப்புறம் ஜுவல்லரிஸு அந்த மாதிரி பணம் வந்து அதிகமாக புழங்கிட்டு இருக்கிற இடத்துக்கு இது யூஸ் ஆகும். ஓகே, அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே தான். இதில் நம்பர் நேராக பண்ணணும். நேராக பண்ணிவிட்டு இதில் வந்து
கீமௌத் இந்த கீமௌத்தை வெளியே எடுத்துட்டு சாவி போற மாதிரி இருக்கும். சாவி போட்டுட்டு சாவி போற மாதிரி இருக்கும். இது பாருங்க, இப்ப டோர் வந்து லாக்ல இருக்கு. இது இப்படி ஓபன் பண்றோம். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் சரிங்களா, இது வந்து இது அப்படியே நாங்க இதுலயே அதே மாதிரி கீர் டைப் தான். இது வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணிட்டு இதுல வந்து நாங்க சாவி போறோம். இந்த நம்பர் லாக் நேரா வச்சு எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இதுல பாருங்க 5 4 14 1 6 1 6 ஒன்றாறு இதில் வச்சு இந்த மாதிரி கீமை எடுத்துட்டு அதை போட்டால்தான் அது வெளியே வரும். போட்டால்தான் வெளியே வரும். அதுக்கப்புறம் சாவி போட்டு இந்த மாதிரி சாவி ஆமாம் இது மாதிரி பாருங்க இந்த மாதிரி இங்கே அதே கண்டிஷன் தான். போட்டு சாவி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓகே போட்டு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடும், ஓப்பன் ஆகாது. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம்னா நீங்கள் சாவியை போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகும். பதினெட்டுக்கு பன்னெண்டுக்கு பதிமூணு அந்த மாதிரி சைஸ் பண்ணி தருவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் போடுற மாதிரி சைஸ். இந்த சைஸ் வந்து நீங்கள் கேட்குற சைஸ் நாங்கள் பண்ணி கொடுப்போம். இது என்ன சைஸ் கேட்டாலும் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே. இது வந்து கஸ்டமைஸ் மாடல் வந்து எவ்வளோ வரையும் கொடுப்பீங்க? ஹை ப்ரைஸாக இருந்தால் ஹை ப்ரைஸ்லாம் நீங்கள் சைஸை பொறுத்து இருக்குது. ஒவ்வொரு சைஸுக்கு ஒவ்வொரு ரேட் இருக்குது. டோரு அவுட்ரு பாக்டி அதெல்லாம் என்ன ரேட் இருக்கோ அது தகுந்த அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் நாங்கள் கொடுப்போம். ஓகே, என்ன சைஸ் வரையும் மேக்ஸிமமாக கொடுப்பீங்க? என்ன சைஸ் வரைக்கும் இது வந்து 2 அடிக்கு 2 அடி ஹைட்டு. நாங்கள் 4 அடி 7 அடி 8 அடி 7 அடி வரைக்கும் செய்கிறோம். 7 அடி வரைக்கும் ஆமாம் 7 அடி செய்கிறோம். ஓகே ஓகே. என்ன என்ன சைஸ் கட்டிங்னாலும் நாங்கள் செஞ்சுடுவோம். அவங்க மேனுஃபேக்சரிங்னால 7 அடி ஆமாம் இங்கே நாங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணி தருவீங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. 7 அடி இருக்கிறதெல்லாம் எவ்வளோ நான் வரும்? 7 அடினா சைஸ் திக்னஸை பொறுத்திருக்கு. உங்களுக்கு எந்த ரேட்டில் வேணும்னு சொல்லுங்க, பண்ணி கொடுக்குறோம். அதுக்கும் மாடல் இருக்குது, நீங்கள் வாங்க கேட்லாக் காமிக்கிறோம். எந்த மாதிரி சைஸ் வேணும்னு சொல்லுங்க, பண்ணி கொடுக்குறோம். ஓகேண்ணா ஓகே. ஆனால் அப்போ வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க வந்து டேரெக்டாக வந்து ஷாப் என்கொயரி பண்ணி வாங்கிடுவாங்க, இல்லை வெளியூரில் இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் என்ன மாதிரி பண்ணி? நான் பண்ணிட்டுருக்கேன். இங்கேருந்து திண்டுக்கல் பண்ணுறோம், கொச்சினுக்கு பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம். ஓகே, சென்னைக்குலாம் அனுப்புகிறோம். யாருக்காச்சும் லாக்கர் வேணுனாங்கன்னா சைஸ் பொறுத்து நாங்கள் ரேட்டை கொடுத்துருவோம். ரேட்டு கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு அட்வான்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஃபுல் பேமெண்ட் போட்டாங்கன்னா நாங்கள் வந்து லாக்கரை வந்து கொரியரில் அனுப்பிச்சு கொடுத்துருவோம். ஓகே ஓகே. இதுவரை நான் அனுப்பிச்சிருக்கீங்க? நாங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேரளாக்கு அனுப்பிச்சிருக்கோம், திண்டுக்கல் மெட்ராஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இது கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் வந்து திண்டுக்கல் கொடுக்குறோம், கொச்சின் கொடுக்குறோம். ஓகே, அப்புறம் கேரளாவில் எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டுருக்குறோம். ஓகே ஓகே. எவ்வளோ குவான்டிட்டியில்? ஆமாம், ஒன்றுக்கு கேட்டாலும் கொடுப்போம், 10 கேட்டாலும் கொடுப்போம். நீங்கள் பீஸை பொறுத்திருக்கு எந்த ரேட்டு கேட்டிங்கனாலும் நாங்கள் அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. நீங்கள் கொடுக்குற அந்த லாக்கர்ஸ்க்குலாம் வாரண்ட்டி கேரண்டி அது எல்லாமே கொடுக்குறோம். ஒன்றும் இது வரைக்கும் ப்ராப்ளம் வந்ததில்லை, வாரண்டி எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து வேணால் செக் பண்ணி கூட எடுத்துக்கலாம், ஒரு ப்ராப்ளம் கிடையாது. டேஸ் ஏதாவது இருக்கா வாரண்ட்டிக்கு? இல்லை, நம்ம லாக்கர் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா எத்தனை வருஷம், 5 வருஷம்னாலும் லைஃப் டைம், லைஃப் டைம் வாரண்ட்டி. 10 வருஷம்னாலும் லைஃப் டைம் நாங்கள் கொடுக்குறோம். ஓகே, நம்ம லாக்கர்ஸ்க்கு வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற லாக்கர்ஸ்க்கு வந்து லைஃப் டைம் வாரண்ட்டி. லைஃப் டைம் வாரண்ட்டி. என்ன சர்வீஸ்னாலும் நீங்கள் பண்ணி கொடுத்துருவோம், என்ன சர்வீஸ்னாலும் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே ஓகே. ப்ரைஸில் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க? நாங்கள் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 பண்ணுறோம். 5000 ஸ்டார்ட், 5000 பண்ணுறோம். 1 லட்சம் பண்ணுறோம், 2 லட்சம் பண்ணுறோம். அவங்க என்கொயரி பார்த்து இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே. அண்ணன் ஷாப்பில் வந்து டீட்டெயிலாக ஒவ்வொரு லாக்கரும் என்னென்ன சைஸில் கொடுக்குறாங்க, என்னென்ன மாதிரி பண்ணுறாங்க, எவ்வளோ அமௌண்ட்டில் கொடுக்குறாங்கன்னு ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ணனோட ஷாப் வந்து இடையர்பாளையத்தில் இருக்குது. இவங்க மேனுஃபேக்சரிங் நீங்களே கஸ்டமைஸ்டாக நீங்கள் ஏதாவது உங்கள் மைண்டில் ஆன்லைனில் நீங்கள் பார்த்தாலும் அந்த மாடலும் இவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்வீஸ் பண்ணி தருவாங்க, பண்ணியும் தருவாங்க. அதே டீட்டெயிலான அண்ணோட நம்பர், அட்ரஸு, ஃபோன் நம்பர், எல்லா டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருவேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.